Hi friends, this is Jemmy's Kitchen. Jemmy's Kitchen, easy, tasty and healthy recipes. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு chicken dum biryani பார்க்க போறோம். ஸ்பெஷல் ரெசிபி இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. தம் பிரியாணி இன்கிரீடியன்ட்ஸ் chicken, பாஸ்மதி ரைஸ், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், நெய், எண்ணெய், அப்புறம் கரம் மசாலா வறுத்து அரைத்தது. இந்த கரம் மசாலா எப்படி வறுத்து அரைக்கணும்னு மட்டும் அந்த ஸ்டெப் நான் காட்டிடுறேன். அப்புறம் இதை ஃபுல்லாக நான் ஒரு கிளிப்பிங்கில் உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கிறணுன்றதை வந்து கிளிப்பிங்கில் ஆட் பண்ணிடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு பட்டை, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு மூணு பச்சை மிளகாய் உடைச்சது, அப்புறம் ஒரு 300 கிராம் அளவுக்கு வெங்காயம். இது வந்து ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் இதில் இருக்குது. இதை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த பாஸ்மதியை நல்லா ஊற வச்சாச்சு. ரெண்டு தடவை அலசி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம கரம் மசாலா பொடி தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த சைடு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு பிரிஞ்சி இலை, மைல்டாக ஃப்ளேம் வச்சா போதும், ஒரு பட்டை 1 இன்ச் அளவுக்கு, 2 ஏலக்காய், 1 கல்பாசி, 1 நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு. இவ்வளவும் லேசாக இளஞ்சூடாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஆற வச்சு இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வறுத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வேக விட போகிறோம் இந்த கலவையில் சிக்கனை. அந்த தண்ணியிலேயே வேகட்டும், சிக்கன் கசிஞ்சு வரும், அந்த தண்ணியிலேயே வேகட்டும். அதுக்கு பிறகு நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் கலவைக்கு மட்டும் நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்க போகிறோம். மிச்சம் உள்ள உப்பு வந்து நம்ம அரிசி போடுறதுக்கு முன்னால் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். 1.5 மடங்கு நம்மளுக்கு தண்ணி இருக்கணும், அப்படின்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி ஒரு கொதி வரட்டும். கொதி வரப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம பார்க்கும்போது. அப்படி இருக்குது, நான் செக் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட சோஃப்ட் ரைஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இனிமே ஃபுல்லாகவே நம்ம கம்மி ஃப்ளேமில் தான் வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால் ஃப்ளேமை நல்லா ரெடியூஸ் பண்ணிடலாம். இனி ரொம்ப மிக்ஸ் பண்ணவும் கூடாது, ஏன்னா சிக்கனும் ரைஸும் உடஞ்சிரும். லேசாக அப்படி பெரட்டி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ
நம்ம இன்னும் கொஞ்சம் மல்லி இலையும் புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு டிப்பு, தம் பிரியாணிக்கு எப்பயுமே ஃப்ளேவரிங்காக அந்த கரம் மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கோங்க. நான் அதை அரைச்சி வச்சுருக்கேன், வறுத்து அரைச்சிருக்கேன். இதை லாஸ்ட் ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப ஃப்ளேவர் தூக்கலாக இருக்கும். அதனால் லாஸ்டில் நம்ம மூடுறதுக்கு முன்னாடி இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லேசாக மிக்ஸ் பண்ணி இப்படி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை மூடிடலாம். நல்லா ஃப்ளேம் ரெடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு இரும்பு தோசைக்கல்லை வச்சு அதை ஹீட் பண்ணி அது மேலே இந்த பாத்திரத்தை வைக்க போகிறேன். ஸ்லோ தம்மில் இப்போ இருந்து 15 மினிட்ஸ் கரெக்டாக டைமு. 15 மினிட்ஸ் கழித்து நம்ம சிம்லேயே குக் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும் பதம். இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் அங்கே ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், அது மேலே நம்ம தம்முக்காக இதை ஷிஃப்ட் பண்ணிடலாம். இது ஸ்லோவாக ஒரு 15 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பொல பொலன்னு பிரியாணி ரெடி ஆயிரும். செம டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் காட்டுறேன். இப்போ இந்த டவலை ஈரமாக்கி இதை இந்த லிட்டை ஃபுல்லாக மூடிடணும். கேப் இல்லாமல் மூடிக்கணும். இது எதுக்குன்னா மேலே இருந்தும் தம் கிடைக்கும் இந்த பிரியாணிக்கு, கீழே இருந்தும் ஸ்லோ ஃப்ளேமில் தம் கிடைக்கும். கண்டிப்பாக சிம்மில் தான் வைக்கணும், கூட வைக்கக்கூடாது ஃப்ளேமு. இன்னும் 15 மினிட்ஸ் கழித்து உங்களை பார்க்குறேன். இப்போ நம்ம சிக்கன் தம் பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 20 மினிட்ஸ் அதே தம்மில் இருந்திருக்கு, சூடாக இருக்குது. பாருங்கள், அரிசி உடையாமல் பொல பொலன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. இது ரொம்பவே டைம் கன்சியூமிங் தான் நம்ம குக்கரில் செய்கிறத விடையும், இருந்தாலும் ஒர்த்துங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சிக்கன் உடையாமல் வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிச்சின்னா ஜெம்மிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நான் இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ஜெம்மிஸ் கிச்சன். ஈஸி, டேஸ்டி அண்ட் ஹெல்தி ரெசிபீஸ்.